ओम तत्पुरुषाय विद्महे वग्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु चुक्कर सनयम यक्ष राघव केदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைந்து உங்களுடைய மனசில் பட்டதையெல்லாம் பளிச்சென்று நடக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவரையும் அடையாளம் கண்டுகொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜல்லகண்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IM. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் செய்கிறது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் காசு பணம் கிடைக்கிது, லாபம் கிடைக்கிது, அப்படிங்கிறத விட கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாஜகி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகக்கூடிய நாளாகவும் ஆதாரம் வலுவடையக்கூடிய நாளாகவும் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்கல்யேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ருண ரோக சத்துருஸ்தானம் சாதகமாக இருக்கிறதுனால பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். அஷ்டம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்களும் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாக்கு திறமையால் வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்க முடியும். உங்களுடைய வகையான பேச்சுக்களால் பண தன லாபங்களை சம்பாதிக்க முடியும். பிரிந்த குடும்பம் ஒரு சில பேருக்கு ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவிட்டம்மன். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சம் சூது பொய்களை கண்டு புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IJ. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி பாவக்கிரகங்களால் பார்க்கப்படாமல் சாதகமாக சுபக்கிரகங்களால் சந்திக்கப்படுறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல நன்மைகள் தேடி வரும். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து புதிய சிந்தனையை புதிய செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். புதிய இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் நம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU.
தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்ததெல்லாம் நடக்கக்கூடிய எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தங்க வேலை செய்கிறவங்க சிற்ப வேலை செய்கிறவங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரம்பரை உறவுகளை பகைச்சு கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாக செல்வம் அல்லது பணம் அல்லது நிதி அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையான கௌரவம் உங்களுக்கு தேவையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உண்மை நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதிகள் உருவாகும். பொதுவாகவே உருவத்தை பார்த்து பருவத்தை பார்த்து ஏற்படக்கூடிய காதல் அப்படிங்கிறத விட எதிர்கால இல்லறம் சம்பந்தப்பட்ட நல்லறத்துக்கு தேவையான நன்மைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் செந் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RL. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மேலோட்டமாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.